இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க, டுவெல்த்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு வந்திருக்கு. இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மினிமம் நீங்கள் 12ஆம் வகுப்பு நீங்கள் பண்ணியிருந்தாலே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும், அதே மாதிரி வந்து டைப்பிங்கும் வந்து தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப். இதில் வந்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு 19,900 அப்படிங்கிற அந்த பேஸ்கேலில் பார்த்தீங்கன்னா சேலரி வந்து கொடுக்குறாங்க. மினிமம் 18 வயசு உங்களுக்கு பூர்த்தி ஆயிருந்தாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த லோவர் டிவிஷனல் கிளர்க் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு 25/11/2022 நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷனாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரிட்டன் எக்ஸாம்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிறதுனால இதுக்கு ஸ்கில் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க, அதாவது டைப்பிங் டெஸ்ட்டும் கண்டக்ட் பண்ணுவாங்க. 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் ஃபஸ்ட்டு எக்ஸாமில் ரிட்டன் எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு டைப்பிங் டெஸ்ட்லாம் இருக்கும், அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாமல் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான ஆவணங்கள் பொறுத்தவரை வந்து 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து முக்கியமாக தேவைப்படுது. அதை தவிர்த்து வந்து ஸ்பெஷல் ப்ரையாரிட்டியில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய கலர் பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து எல்லாமே அவங்க சொல்லிக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷனில் வந்து நீங்கள் மாற்றி வச்சுக்கோங்க. இதுக்கு எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, எந்த டேட்டில் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, எப்போ ரிசல்ட் விடுவாங்க, எப்போ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது முதற்கொண்டு வந்து டேட்டோட வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்புக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. இப்போ இந்த ஜாப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துருவோம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி 12th பாஸ் பண்ணவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் வந்து 3 போஸ்ட் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த லோ டிவிஷன் கிளர்க்குக்கு 12th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டைப்பிங் ஸ்பீடு பொறுத்தவரைய நீங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் டைப் பண்ணும்பொழுது 35 words per minute அப்படிங்கிற மாதிரி வந்து இங்கிலீஷில் நீங்கள் டைப் பண்ணணும். ஹிந்தியில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 30 words per minute அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவே டைப்ரைட்டரை வச்சு நீங்கள் டைப் பண்ணும்பொழுது, மேனுவலாக டைப் பண்ணும்பொழுது வந்து இங்கிலீஷில் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 30 words per minute அப்படிங்கிற ஸ்பீடில் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். இதுவே வந்து ஹிந்தியில் நீங்கள் டைப் பண்ணுறீங்க அப்படின்னா 25 words per minute அப்படிங்கிற ஸ்பீடில் வந்து டைப் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை, அதே மாதிரி டைப்பிங் சர்டிஃபிகேட் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலே இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கலாம். டைப்பிங் நாலேஜ் இருந்தாலே நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் லேப்டாப்லேயே வந்து இந்த டைப்பிங் சாஃப்ட்வேர்லாம் இருக்கும், அதை ஏற்றி வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்பீடில் நீங்களால் டைப் பண்ண முடியுதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணுங்கள். நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இந்த எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணவுடனே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு ப்ராக்டிஸ் வந்துடும். இந்த டைப்பிங் டெஸ்ட்லேயும் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஜாப் அப்படிங்கிறது நீங்கள் ஈஸியாகவே வந்து வாங்கிடலாம். இதுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணாலே உங்களுக்கு ஜாப் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி இதில் ஒரு சில ஜாப் இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கு ஒரு 5 vacancy சொல்லியிருக்காங்க. அதுக்கு 10th படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் 3 வருஷம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இதே வந்து டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு மற்றும் லேப் அசிஸ்டண்ட்டுக்கு உண்டான ஜாப் வந்து இருக்குது. இதுக்கு வந்து பாட்டனி வந்து படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், அக்ரிகல்ச்சர் படித்தவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து பேச்சுலர் டிகிரி வந்து சயின்ஸில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் ஃபுல்லாக வந்து நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கிளர்க்குக்கு அப்ளை பண்ணுறதுக்கு மொத்தம் வந்து நீங்கள் 1000 ரூபா வந்து பே பண்ண வேண்டியிருக்கும். இதுவே பெண்களாக இருந்தாங்க அப்படின்னா 500 ரூபா மட்டும் பே பண்ணால் போதும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட், டிவியாங் மற்றும் இஎஸ்எம் இந்த கேண்டிடேட்டும் பார்த்தீங்கன்னா 500 ரூபா பே பண்ணால் போதும். இதே மாதிரி வெவ்வேறு போஸ்ட்டுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் சேஞ்ச் ஆகுது, அது எவ்வளோ அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தற்போது நம்ம வந்து முக்கியமாக கவனிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கிளர்க்குக்கு உண்டான வேகன்சி மட்டும் தான் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து எடுத்து சொல்லியிருக்கோம். ஏன்னா இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற போஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா என்ஓசியும் நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அது இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்கள் செலெக்ஷன் ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழப்படியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சார், இந்த லோ டிவிஷன் கிளர்க்கில் என்ன தான் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 4 விதமான டாப்பிக்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டாப்பிக்லேருந்து 25-25 கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. இதில் அந்த 4 டாப்பிக் என்னென்ன அப்படின்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ்லேருந்து கொஸ்டின்ஸ் வருது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்லேருந்து கொஸ்டின்ஸ் வருது, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பார்த்திங்களா அதிலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. முக்கியமாக அந்த 4 டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின் கேட்குறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது, ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 0.5 மார்க் வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. ஸ்கில் டெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1:10 அப்படிங்கிற ரேஷியோவில் வந்து உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. இந்த ஸ்கில் டெஸ்ட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி வந்து உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது கண்டக்ட்
பண்ணுவாங்க. இதே மாதிரி வெவ்வேறு போஸ்ட்டுக்கு வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் வேரி ஆகும், க்வெஸ்சன்ஸ் பேப்பரும் வந்து வேரி ஆகும். இதுக்கு அப்ளை பண்ண நினைக்கிறவங்க டைரக்டாக இன்டர்வியூ போகும்பொழுது தேவையான ஆவணங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். இதுக்கு நீங்கள் எக்ஸாமுக்கு போகும்பொழுது கண்டிப்பாக கவர்மெண்ட் ஐடென்டிட்டி கார்டு அப்படிங்கிறது நீங்கள் கொண்டு போகணும். வித் ஹால் டிக்கெட்டோட கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு அட்டன் பண்ணணும். இந்த ப்ரூஃப் இல்லை அப்படின்னா உங்களை எக்ஸாமுக்கு அலோவ் பண்ணாமல் கூட இருக்கலாம் பேஸ்ட் ஆன். அதனால் வந்து எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு போங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறவங்க 25/11/2022 அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பார்த்தா January-February 2023 வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா March-2023 வந்து கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ எல்லாமே பண்ணுவோம் மட்டும் தான் பாய்.